டுடே கொஸ்டின் இஸ் கால்குலேட் தி அமௌண்ட் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு ரெக்யூ டு நியூட்ரலைஸ் 100 ml ஆஃப் 0.1 மோல் ஹைட்ரோ சல்ஃபூரிக் ஆசிட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சல்ஃபூரிக் ஆசிட் சொல்யூஷன் வந்து எடுத்துருக்காங்க. அந்த சொல்யூஷனில் இருக்கக்கூடிய சல்ஃபூரிக் ஆசிட்டை கம்ப்ளீட்டாக சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து தேவை அப்படின்றத அந்த கொஸ்டின் வந்து கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? அப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து மோல் கான்செப்ட் பேஸ் பண்ண கொஸ்டின் தான். அப்போ சல்ஃபூரிக் ஆசிட் வந்து எத்தனை மாலிகுல்ஸ் இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு மாலிகுல் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். அப்போ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ரிலேட்டட் வந்தாலே அது வந்து மோல் கான்செப்ட் தான். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து நம்ம வந்து ரெண்டு வேல வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். நாங்கள் இது முன்னாடி இருக்கிற வீடியோலாம் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும், எப்பவுமே ஒரு மோல் கான்செப்டை ரெண்டு வேல வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து வெயிட்டை வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணலாம், மோல்ஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். எப்பவுமே என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோல்ஸை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதா வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டை வச்சு சால்வ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அது வந்து உங்களோட கன்வீனியன்ட் தான், உங்களுக்கு வந்து எது பெஸ்ட் மெத்தடாக இருக்குதோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கங்க. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், மோல் வச்சு நான் சால்வ் பண்ணுறேன். ரெண்டாவது நான் என்ன பண்ணுறேன், வெயிட் வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ணுறேன் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுன்னா, வாட் இஸ் த ரியாக்ஷன் பிட்வீன் தி சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் சல்ஃபூரிக் ஆசிட். அப்போ என்ன ஆகுதுனா, சல்ஃபூரிக் ஆசிடும் சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், சோடியம் சல்ஃபேட் அண்ட் வாட்டர் மாலிக்கு வந்து கிடைக்கும். அப்போ இனிஷியலாக சல்ஃபூரிக் ஆசிட் வந்து அசிடிக் மீடியமாக இருக்குது, அது நீங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்ணும்போது சோடியம் சல்ஃபேட் வந்து ஒரு நியூட்ரல் மாலிக்கோல், வாட்டர் வந்து ஒரு நியூட்ரல் மாலிக்கோல். அப்போ இனிஷியலாக அசிட்டிக்காக இருந்த சொல்யூஷன் ஆஃப்டர் ஆடிங் த பேஸ் இட் வில் பி கன்வெர்ட்டிங் ஆஸ் இந்த நியூட்ரல் சொல்யூஷனை வந்து மாறுது. ஸோ தட் இஸ் கால்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலைசேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ சல்ஃபூரிக் ஆசிட் வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சல்ஃபூரிக் ஆசிட் இருக்குன்றத டைரெக்டாக கொடுக்கல, இன்டைரக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.1 மோல் சல்ஃபூரிக் ஆசிட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 0.1 மோல்ன்றது என்னது, அங்கே வந்து மோலாரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ மோலாரிட்டி எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பர் லிட்டர் தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ 0.1 மோல் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட்னா நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 0.1 மோல் சல்ஃபூரிக் ஆசிட்ஸ் ஆர் தேர் இந்த 1 லிட்டரில் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே? அப்போ 1 லிட்டர் சொல்யூஷனில் எவ்வளோ சல்ஃபூரிக் ஆசிட் வந்து இருக்குது, 0.1 மோல் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்ம இப்போ வந்து 1 லிட்டரை நியூட்ரலைஸ் பண்ண போகிறது கிடையாது, வெறும் 100 ml தான் நியூட்ரலைஸ் பண்ண போகிறோம். என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, 100 ml தான், 100 ml ஆஃப் 0.1 மோல் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வெறும் ஜஸ்ட் வந்து 100 ml சல்ஃபூரிக் ஆசிட் வந்து நம்ம வந்து நியூட்ரலைஸ் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு வந்து எவ்வளோ மோல் நமக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0.01 மோல் தான் வந்து இருக்கும். அப்போ 0.1 மோல் எவ்வளோ இருக்குது, 1 லிட்டரில் வந்து இருக்குது. ஆனால் 100 ml நமக்கு எவ்வளோ இருக்கும், 1/10 0.01 மோல் சல்ஃபூரிக் ஆசிட் தான் வந்து இருக்குது. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன பேலன்ஸ் ஈக்குவேஷன் படி பார்க்கும்போது சல்ஃபூரிக் ஆசிட் வந்து எத்தனை மோல் இருக்குது, 0.01 மோல் வந்து இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் படி நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஒரு சல்ஃபூரிக் ஆசிட்டை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு 2 சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணா, இது வந்து 0.01 மோல் இருந்துச்சு அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து எவ்வளோ தேவைப்படும், 0.02 மோல் வந்து தேவைப்படும். ஏன்னா டபுள் த டைம் வந்து அதிகமாக வந்து நமக்கு வந்து தேவைப்படும். அப்போ ஆன்சர் எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க, கிராமில் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குது, மோல் வந்து கிடைச்சிருக்குது. இப்போ கொஸ்டின்ல உங்களுக்கு வந்து எத்தனை மோல்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்க டைரக்டா 0.02 மோல் வந்து நம்ம எழுதிடலாம். ஆனா வந்து கிராம்ல கேட்டிருக்காங்க, அப்ப நம்ம கிராம்ல வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். அப்ப கிராம கன்வெர்ட் பண்றதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, இதான் ஃபார்முலா, மோல்ஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். அப்ப நமக்கு மோல்ஸ் வந்து எவ்வளவு, 0.02 மோல். கிவன் மாஸ் வந்து எவ்வளவு நமக்கு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்னு வச்சுப்போம். மோலார் மாஸ் வந்து எவ்வளவு, சோடியம் ஹைட்ராக்சைடோட மாலிகுலர் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 40. அப்போ 40 வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும், 40 × 0.02 விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எவ்வளோனா 0.8 கிராம். அப்போ 0.8 கிராம் எண்ணெய் வச்சு வந்து நமக்கு வந்து தேவைப்படும். அப்போ 100 ml ஆஃப் 0.1 மோலார் ஹைட்ரோக்ளோரிக் சல்ஃபூரிக் ஆசிட் வந்து நம்ம வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு எத்தனை கிராம் வந்து தேவைப்படும், 0.8 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து நமக்கு வந்து தேவைப்படும் வந்து சொல்கிறாங்க. இது எப்படி சார் நம்ம வந்து வெயிட்டை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து ஈக்குவேஷன் வந்து அது சேம் ஈக்குவேஷன் தான். அதே மாதிரி நமக்கு வந்து எத்தனை மோல் இருக்குன்றது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்போ சல்ஃபூரிக் ஆசிட் வந்து எவ்வளோ மோல் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், 0.01 மோல்ஸ் ஆர் தேர் இன் த 100 ml சொல்யூஷன் வந்து இவ்வளோ இருக்கு நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இங்கேயே நம்ம வெயிட்டை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிடுவோம். ப்ரீவியஸ் கேஸில் நம்ம என்ன பண்ணோம், மோலை வச்சு சால்வ் பண்ணிட்டு கடைசியாக நம்ம வந்து வெயிட்டை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணோம். இங்கே என்ன பண்ண போகிறோம், சல்ஃபூரிக் ஆசிட்டே எத்தனை கிராம் இருக்குன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ ஃபார்முலா வந்து அதே ஃபார்முலா தான். அப்போ 0.01 மோல் அப்படின்னா அதில் எவ்வளோ சல்ஃபூரிக் ஆசிட் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.98 கிராம் வந்து சல்ஃபூரிக் ஆசிட் வந்து இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ 100 ml ஆஃப் 0.1 மோல் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட்டில் எத்தனை கிராம் சல்ஃபூரிக் ஆசிட் வந்து இருக்குது, 0.98 கிராம் வந்து சல்ஃபூரிக் ஆசிட் வந்து இருக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷன் எழுதுங்க, இந்த ஈக்குவேஷன் படி 0.98 கிராம் வந்து என்ன இருக்குது, சல்ஃபூரிக் ஆசிட் வந்து இருக்குது. அப்போ இதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து நமக்கு தேவை அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ மாலிகுலர் வெயிட், சல்ஃபூரிக் ஆசிடோட மாலிகுலர் வெயிட் வந்து எவ்வளவு, 98. சோடியம் ஹைட்ராக்சைடோட மாலிகுலர் வெயிட் வந்து எவ்வளவு, 40. அப்போ 98 கிராம் சல்ஃபூரிக் ஆசிட்டை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ எண்ணெய் வச்சு வந்து தேவைப்படும்,
எயிட்டி கிராம் ஆஃப் எண்ணெயை வச்சு வந்து நமக்கு வந்து தேவைப்படும். ஆனால் நமக்கு வந்து 98 கிராம் கிடையாது, வெறும் 0.98 கிராம் தான் நமக்கு வந்து சல்ஃபரிக் அசிட் வந்து இருக்குது. அப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் த ஆன்சர் வந்து 0.8 கிராம் வந்து நமக்கு வந்து வரும். அப்போ 100 ml ஆஃப் 0.1 மோலா சல்ஃபரிக் அசிட் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எத்தனை கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து தேவைப்படுது? 0.8 கிராம் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா மோலாரிட்டி கான்செப்ட் உங்களுக்கு வந்து தெரியணும், எப்படி வந்து ஒரு லிட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோலாரிட்டி கான்செப்டும் தெரியணும், அதுக்கப்புறம் நம்ம மோல் கான்செப்டும் தெரியணும், வெயிட் கான்செப்டும் நமக்கு வந்து தெரியணும். அப்போ இதில் வந்து மூணு கான்செப்ட் வந்து இருக்குது. ஆனால் என்னோட இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வெயிட் கான்செப்டை மட்டும் வச்சு ஒரு கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணியிருப்போம், அப்புறம் மோல் கான்செப்டை மட்டும் வச்சு ஒரு கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணியிருப்போம், அப்புறம் மோல் கான்செப்ட் அண்ட் வெயிட் கான்செப்ட் ரெண்டையும் வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணியிருப்போம். இப்போ புதுசாக நம்ம வந்து மோலாரிட்டி வச்சு சால்வ் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ நீங்கள் வரிசையாக வந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்து வெரி ஈஸியாக இருக்கும். சடனாக இந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ வந்து பாருங்கள். அப்படி ஏதாவது ஒரு ஸ்டெப் வந்து உங்களுக்கு வந்து புரியலை, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சிம்பிளாக சொல்கிறதுக்கு வந்து நான் உங்களை டவுட் வந்து கிளியரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.